கூப்பிடா. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. இந்த மகசாயிலே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் எம்எல்ஏ மந்திரினு எங்கயோ போகுது. அப்புறம் நம்மள எல்லாம் மறந்துடுவாரு. சவுண்ட் எல்லாம் ஓகேவாப்பா? சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. இங்கிலாந்து முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. அது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே பேசுவது இந்தியா குரோத் ஸ்டோரி, இந்தியாவுடைய வளர்ச்சி என்னென்ன, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியா எப்படி மாறப்போகிறது என்பதுதான். குறிப்பா இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அதிகமா பேசுறாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன்? ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுக யாரு சொன்னா தகவல்? யாரு சொன்னாங்க? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு. அவங்களுக்கு போன் பண்ணி பாத்தியா? இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா அம்மா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா? சகோதரருக்கு இல்ல தந்தி டிவி சிஓ போன் பண்ணி கேள்வி கேட்கிறேன். இதை நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். போட்டுருவேன் மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். துர்கா மகேஷ் தந்தி டிவி ஓனருக்கு போன் பண்ணி சொன்னாங்களா? இல்ல சார். பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்ல பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்க பேர் சொன்னா நான் பதில் சொல்றேன். யாரு தகவல் கொடுத்தாரு? யாரு சொன்னா உங்களுக்கு தகவல் யாரு கொடுத்தா? தகவல் யாரு கொடுத்தா? பாரம்பரியம் சரிங்களா? ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கலாம். என்னவே கலாய்க்கிறியா? ஏன்டா இப்ப போட்டோம் மண்டையா? அண்ணே என்ன எப்பவும் கிட்டிக்கலானே? நான் இங்க வந்து இருக்க போறேன். யாரு கொடுத்தா? அதே கேள்வி நான் கேக்குறேன். யாரு கேக்குறா? யாரு கொடுத்தா? யாரு கொடுக்குறா? உங்களுக்கு இப்ப எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே. என்ன நீங்கள? ஐயா 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 தலையே குழம்பிட்டாரு. பிரதர் அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரு ஏன்னா சொல்லு. ஒரு நிமிஷம் நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. அப்புறம் கூட்டி வந்த நாலு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. பாஸ்போர்ட் உங்களுக்கு தெரியுமா பிரதர்? உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? அதை யாரை ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறா? இங்க இருந்து வெளியூருக்கு நீங்க சொன்ன நம்பர்களுக்கெல்லாம் எங்க பாஸ்போர்ட் இருக்கா? அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்ப பாக்கலாமா?
யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க? ஹரி கிட்ட போது என்ன சின்ன பிரதமர் கேள்வி கேட்டு ராஸ்கல் ஐயோ. ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்த கூடாது. யுவர் ரெப்ரசன்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம் யூ ஆர் ஸ்டாப். என்ன பேசிக்கிட்டு நீ? நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? வியூவர்ஸ் பாக்குறவங்க என்ன தந்தி டிவில இந்த மாதிரி ஜர்னலிஸ்ட் இருக்காங்களே நினைக்க கூடாது. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பத்தியா தான் மச்சான், என்னால தாங்க முடியல. டேய் பண்றது நீ ரெப்ரசன்டேட்டிவ் அப்போல் டியோ டிவி. ஏங்க பிரதர், நீ கேட்ட கேள்வியில என்ன நியாயம் இருக்கு? நீங்க நீ பேசாத. இது யாராச்சும் பாக்கற ஒருத்த நல்ல கேள்வி நான் கேட்பானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு பேசிக் லாஜிக் இருக்கணும். ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க போடா. சரி நான் சொல்றேன் அண்ணே. நேத்து காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்க. எனக்கு தகவல் வந்துச்சு, இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிரும். அதே மாதிரி அண்ணாமலை பாத்துருப்பாங்க தெரியுமா? தெரியாதா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.